சயின்ஸ்ல நான் 100 மார்க் எடுத்தேன் சார். சயின்ஸ் மிஸ் என்ன பிரில்லியன்ட்னு சொன்னாங்க சார். மேக்ஸ்ல நான் 50 மார்க் எடுத்தேன் சார். ஆனா அந்த மாஸ்டர் என்ன முட்டாள்னு சொல்றாரு. தமிழ்ல நான் 100 மார்க் எடுக்கிறேன் சார். அதனால தமிழ் ஐயா என்ன புத்திசாலின்னு சொல்றாரு சார். இங்கிலீஷ்ல 50 மார்க் எடுத்தேன் சார். ஆனா அந்த மிஸ் என்ன இடியட்னு சொல்றாங்க சார். ஒரே ஸ்கூல்ல 3 சார் வந்து என்ன புத்திசாலின்னு சொல்றாங்க சார். 3 மிஸ் வந்து முட்டாள்னு சொல்றாங்க சார். அப்ப நான் யார் சார், புத்திசாலியா முட்டாளா? சயின்ஸ்ல நான் 100 எடுப்பேன் சார். ஏன்னா எனக்கு சயின்ஸ் நல்லா வருது. சயின்ஸ்ல நீங்க 200 எடுக்க சொன்னா எடுப்பேன் சார். மத்த சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுக்க சொன்னீங்க, எப்படி சார் எடுக்கிறது? ஸ்கூல்ல நிறைய கேம் இருக்கு சார். ஒரே ஸ்டூடெண்ட் எல்லா கேமும் விளையாடுவானா சார்? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சார் மார்க் வாங்க முடியும் சொல்லுங்க சார். எனக்கு எது வருதோ அதுல மார்க் வாங்க. இப்பதான் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியுது. ஆமா, உன் மாஸ்டரால இவ்வளவு பிரச்சனை இருக்க, ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவரே பிரச்சனை சார். அவரால உனக்கு என்னடா பிரச்சனை? எங்க ஸ்கூல் பேக் இருக்குல்ல சார், அந்த வெயிட்ட தூக்கி பாத்திருக்கீங்களா? நான் தூக்குனது இல்ல, என் பசங்க தூக்கிட்டு போவானுங்க. அத நான் பாத்துருக்கேன். பாவமா தாண்டா இருக்கும். ஆமா, அவ்வளவு வெயிட் அவடா இருக்கும் சார். சம வெயிட் சார். முதுகுலாம் வலிக்கும் சார். அதனால அவ்வளவு வெயிட்ட தூக்காம இருக்கிறதுக்கு ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் ஒரு சூப்பர் ஐடியா சொன்ன சார். என்ன ஐடியாடா? ஸ்கூல் ஓபன் பண்ணும் போது எங்களுக்கு 2 செட் புக்கு கொடுக்குறீங்க. ஒரு செட்டு புக்கு வந்து நாங்க வீட்டுல வச்சுக்கிறோம், இன்னொரு செட்டு புக்கு வந்து கிளாஸ்ல வச்சுக்கிறோம். வெயிட் தூக்க வேண்டிய அவசியமே இல்லன்னு சொன்னேன் சார். நல்ல ஐடியா தானே, இத ஃபாலோ பண்ணலாமே. உங்களுக்கு தெரியுது சார் அது நல்ல ஐடியான்னு, ஆனா அவருக்கு தெரியலையே சார். அட, எனக்கே அட்வைஸ் பண்றியன்னு சொல்லி 2 நாள் முட்டி போடச்சார் சார். உங்களுக்கு எந்த சாரியுமே பிடிக்காதா? ஒரு சார பிடிக்கும் சார். யாரு அது? ரமணன் சார். ரமணனா? அவர் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாரு? அவர் வாத்தியார்ல சார். டிவில புயல் வரும், மழை பெய்யும் கரெக்டா சொல்லுவார்ல சார், அவர்தான் சார் ரமணன். அவர் எதுக்குடா உனக்கு பிடிக்குது? அவர் சொல்றதுனாலதான் சார் ஸ்கூல் லீவ் விடுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டா எங்க எல்லாத்துக்கும் ஜாலி சார். அதனால எல்லா பசங்களுக்கும் ரமணன் சார் ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவர்தான் சார் கடவுள். பேஸ்புக்ல போய் பாருங்க, பசங்க எல்லாரும் கோயில் கட்டி பூஜை நடத்திட்டு இருக்காங்க. Facebook-ல போய் பாக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுன்னு சொல்றது உன்னுடைய திறமை வெளியே கொண்டு வர்றதுக்காக. அத ஏன்டா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? எது சார் திறமை? எங்களை மட்டும் 100 மார்க் எடு 100 மார்க் எடுன்னு அடிக்கிறாங்களே சார். இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுத்தாங்களே சார். அது மட்டும் இல்ல சார், 100 மார்க் எடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்களாம் கவர்மெண்ட் கிட்ட சம்மன் ஆயிட்டாங்க சார். 40 மார்க் 50 மார்க் எடுத்தவங்க ஃபெயில் ஆனவங்க இவங்க எல்லாம் அரசியல்வாதியாய் சம்மளம் கொடுத்துட்டு இருக்காங்க சார். எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுக்கிறோம்னா புத்திசாலிங்கிற சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்க சார். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப ரிஸ்க் சார். ஏடா முட்டா, கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுப்ப போல இருக்கு. வயசுக்கு மீறி யோசிக்கிறியாடா, நல்ல டேலண்டா தான் இருக்க.